கட்சிகளோட கண்ணோட்டத்தோடு எந்த கட்சியும் இப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மையான நிலைமை. அது காங்கிரசும் அப்படித்தான் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியும் அப்படித்தான் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் காணாமல் போய் கொண்டிருக்கிறது, இதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே தேசிய கட்சிகள் வந்து இனிமேல் வந்து அரசு செய்து ஆட்சி செய்ய தனிமட்டம் செய்யலாம் என்பது ஒரு பகற்கனவாகத்தான் இருக்க முடியும். அதுதான் என்னுடைய கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து நடைபெறுகின்ற முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் விருதுநகரில் தேர்தல் ஆறு மாதத்தின் தேர்தல் பணி துவங்கும் பொழுது 40 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட போட்டியிடும் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா தொண்டர்கள் எங்களை போன்றவர்கள் எல்லாம் அந்த பணியில இருந்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் வந்தால் ஒரு சமயம் தலைமையானது ஏதாவது கூட்டணி வந்து எனக்கு தெரியவில்லை, அதை போய் சொல்ல முடியாது. அவர் எங்க சவால் விட்டேன் தான் இருப்பார், அவர் நாகர்கோவில் போய் சவால் விட்டு அங்க பாதிக்கணும். தேசிய கட்சிகளும் காங்கிரஸ் பிஜேபி கட்சி வந்து டிபிஆர் கேட்டு போட்டு நாங்க வந்து சவால் விடுறோம்னா பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அவர் நினைத்து பார்க்க வேண்டும். யார் எந்த கட்சியானது எந்த ஆட்சியானது மேகதாது கட்டுவதற்கு டிபிஆர் கட்டுவது சொல்லட்டும், விவாதத்துக்கு இப்ப பேசணும், என்கிட்ட வந்து அவர் பேசணுமே, அவரை கேள்வி கேட்கணுமே, அவர் தானே பாரதிய நிதின் கட்கரி அமைச்சரவை தானே கேட்டிருக்கிறது, அப்ப என்ன சவால் விடுறது என்ன அர்த்தம்? ஆகவே இந்த மாதிரி வெத்து சவால்களை விட்டுக்கொண்டு பேசுவது அது தமிழகத்திற்கு ஒரு இடையூறாக இருக்கும். அவரும் வந்து ஒரு தமிழக எண்ணத்தோட பார்க்க வேண்டும். வழிய அதை விட்டு விட்டு சும்மா சவால் விடுறேன். திராவிட கட்சி இப்ப பாரு வந்து இந்த பிஜேபி கட்சி வந்து திராவிட கட்சி தான், திராவிட கட்சி தான் இந்த தமிழகத்தை ஆளும் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. தேசிய அவர் சொல்ற போது போல பிஜேபியோ காங்கிரஸோ கனவில் கூட தமிழகத்தை ஆளுவதற்கு அவர்கள் என்றும் வர முடியாது என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்போ காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே மாநில நலனுக்கு எதிராக தான் செயல்படும் சொல்றீங்க, ஆனால் உறுதியாக அந்த கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்களும் உங்கள் தலைமையை சொல்ல மறுக்கிறீங்களா? காரணம் என்னன்னா நான் கூட்டணி என்னைக்கு இருக்கிறேங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்போ நான் கேட்கறது என்ன, நான் கூட்டணி இருக்கிறீங்களா இல்லாத என் புது கேள்வி கேட்குறீங்க? கூட்டணியில் நாங்கள் வந்து என்டிஎல் இருக்கிறோமா இல்லை அதை பற்றி நீங்கள் நாங்கள் 40 தேர்தல் போட்டியிடணும் சொல்லி போட்ட பிறகு திரும்ப நீங்கள் இப்படி இப்படி கேட்டுட்டு என்ன அர்த்தம்? நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் 40 தினம் போட்டு சொல்லிட்டாரு. நீங்க வந்து காங்கிரஸ் கிட்ட போறீங்களா கம்யூனிஸ்ட் போறீங்களா இல்ல இந்த கட்சி அதை வந்து கூட்டணியை பத்தி பேசுறது வந்து கேள்வி கேட்டு கஜா புயல் பத்தி கூட கேட்டீங்க இல்லைங்க. கஜா புயல் வந்து அந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ 27ஆம் தேதி சபாநாயகர் அவர்கள் கஜா புயலை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அன்று இந்த விவாதம் நடைபெறும். கஜா புயலை வந்து மத்திய அரசு உதவி செய்யும் நம்பிக்கை இருக்கிறது. அதோ நேற்று கூட அவர் கேள்வி கேட்டாங்க, கஜா புயலில் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஏன் பிரதமர் வரவில்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார். அதோட என்ன சொன்னார், ஸ்டாலின் வந்து பிரதமரை ஒரு சாடிஸ்ட்னு சொன்னார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கஜா புயலுக்கு அந்த இது ஒரு அவர் வந்து பார்க்கல இதெல்லாம் சொல்லி சொன்னார். சரி, அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் வருவதாக ஒரு நிலைமை இருந்து கொண்டு தான் இருக்கிறது என்று எங்களை செய்திகள் வந்திருக்கின்றன, வருவார் என்று கொண்டு. ரெண்டாவது, அவரை குறை சொல்லும் பொழுது தேசிய கட்சி என்று சொல்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி கஜா புயலுடைய அந்த பாதிப்புகள் பார்த்து வந்தாரா? அவர் பாரத பிரதமராக வேட்பாளர் என்று ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார்கள். அவர் தேசிய கட்சியின் தலைவர் வேறு. அதே குஜராத்தில் நடக்கும் பொழுது அங்கு சென்றார், உத்தராகண்ட் நடக்கும் பொழுது ராகுல் காந்தி சென்றார், கேரளா நடக்கும்போது சென்றார், தமிழகம் வஞ்சிக்கப்பட்ட நாளினமா? அப்பொழுது தன்னால் அறிவிக்கப்பட்ட எதிர்கால பிரதமர் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய வேட்பாளர் அவர் கஜா புயல் பார்ப்பதற்கு வந்தாரா? ஏன் அதை அவர் குறை சொல்லவில்லை? இந்த கட்சி கண்ணோட்டத்தை வந்து பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஆகவேதான் இவர்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு மேனோ காங்கிரஸ்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வந்து காங்கிரஸோட கூட்டணி என்று அவர் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது போன்ற ஒரு அரசியல் ஒரு தேவையற்ற ஒன்று. எங்களை பொறுத்தவரையில் கஜா புயல் பணம் பெறுவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின் வந்தார் ஒரு தடவை ரெண்டு தடவை, திருவாரூர் எத்தனை முறை அங்கே வந்து அந்த புயல் சொன்னாங்க சொல்லுங்க, மோடி வந்தாரே வரலையோ? இப்பொழுது பேரளவில் ஒரு நாள் ரெண்டு சென்று விட்ட ஸ்டாலின் தான் பிறந்த தந்தை பிறந்த மண்
அந்த திருவாரூருக்கு இப்பொழுது வந்தாரா? அவர் எந்த என்ன அவருடைய கட்சியின் சார்பாக நேரடியாக பார்வையிட்டாரா? என்னென்ன செய்கிறாங்கன்னு முதல் நாள் வந்து குறைய சொல்லிட்டு போகிறது வந்தாரா தவிர அதற்கு பிறகு வந்தாரா? ஏதோ பிரதமர் வாதாரு சொல்லுகின்ற ஸ்டாலின் தான் எத்தனை முறை சென்றார், எங்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கள் தமிழக முதல்வர் இரண்டு முறை சென்றார், நிவாரண பணி செய்து கொண்டார், அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது நம்முடைய கடமை, நம்முடைய பகுதி மக்கள், தமிழ் மக்கள் தமிழ் இனத்தை காப்பது, தமிழ் மொழியை காப்பது, தமிழ் கலாச்சாரத்தை காப்பது, திராவிட இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா பெரும் பங்கு ஆட்டிக் கொண்டிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு தான் ஆகவே இந்த கூட்டணி என்று சொல்கிறார்களே, இந்த கூட்டணியானது காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இயக்கத்தை திராவிட இயக்கத்தை அழிப்பதற்காக இல்ல ஒரு இயக்கம் தான் என்று கூட்டணி தான் சொல்லுவேன். புரட்சி தலைவி அம்மாவுடைய இறப்புக்கே காரணம் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கை தொடுத்தவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதி அவர்களும் ஆர் எஸ் பாரதி அவர்களை போன்றவர்கள் தான் அம்மா மீது வழக்கை தொடுத்து சிறையிலே தள்ளினார்கள். அதற்கு உடந்தையாக இருந்தது காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் தான், காங்கிரஸ் ஆட்சி தான் கரார் நடைபெற்றுக் கொண்ட அப்பொழுது இருக்கிறது. அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெங்களூரில் சிறையில் இருக்கும் பொழுது அவதிப்பட்டார்கள். எந்த உதவியும் அந்த கர்நாடக அரசு செய்யவில்லை, இந்த காங்கிரஸ் ஆட்சி செய்யவில்லை. அதற்கு பிறகு அவர் வெற்றி கண்ட பிறகு மேல்முறையீட்டுக்கு சென்றது இந்த கர்நாடக அரசு, இந்த காங்கிரஸ் அரசு. இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அந்த உளைச்சலின் காரணமாக, அந்த பாதிப்பின் காரணமாக தான் புரட்சி தலைவி அம்மா உடல் நாய்ப்பட்டு இறந்தார்கள். வழியே வேறொன்றும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்ததற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தான் முழு தவிர வேறொரு கிடையாது. அதுதான் உண்மை நிலைமை. இது நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்வதற்கு காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக மக்கள் புரட்சி தலைவி அம்மாவுக்கு இறப்பதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் அந்த கூட்டணியை தமிழகத்தில் வீழ்த்துவதன் மூலமாகத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த நாட்டு தமிழக மக்கள் காட்டுகின்ற ஒரு நன்றியாக இருக்க முடியும். அந்த அளவு தாயாக இருந்து பல்வேறு திட்டங்களை செய்த புரட்சி தலைவி அம்மாவின் இருப்பை இரவு இறந்ததற்கு காரணம் முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் தொடுத்த வழக்கு. அதன் மூலமாக சிறையில் அடைக்கப்பட்டு அவர் வதைப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்ததற்கு தான் காரணம்.